வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இந்த கான்டென்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடித்த பிற்பாடு உங்கள் மனசில் ஒரே ஒரு விஷயம் வரங்க, நீங்கள் இந்தியன் படம் பார்த்துட்டு அந்த விஷயம் வரும். இந்தியன் தாத்தா மட்டும் உண்மையிலே இருந்திருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ ஏற்பட்ட ஆதங்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்த ஒரு கண்டென்ட் தான், ஒரு வயிற்றுச்சல் கண்டென்ட் தான் கிட்டத்தட்ட. நிகழ்ச்சிகளை போகலாம். அரசு ஊழியர்கள் எவ்வளோ விஷயங்கள் சார்ந்து இந்த பணி ஓய்வுக்கு அப்புறமா புத்தகங்கள் வெளியிடலாம். இவங்க ஒரு புத்தகம் வெளியிடுறதா இருந்தால் கேப்ஷன் எப்படி வைக்கலாம் அதுக்கு? அரசு ஊழியர்கள் ஆட்டையை போடுவது எப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு ஆட்டையை போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க அரசு ஊழியர்களை திரும்பி பார்த்துருக்காங்க. யாரா அந்த பொண்ணு இப்படிலாம் வேலையை பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிரீனில் தெரியுறாங்களே. இவங்க பேர் ஹேமா மீனா, 34 வயதுங்க. இவங்க இந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கிற போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷனில் அசிஸ்டன்ட் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. இப்போ வேலையில் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கான்ட்ராக்ட் பேஸ்டுன்னு சொல்லுவாங்களே ஒப்பந்த ஊழியர்கள், அந்த பட்டியலை கீழே வர்றவங்க தான் ஹேமா. 2011 வருஷம் அவங்க சர்வீஸில் சேர்றாங்க. அதிலிருந்து கடந்த வருஷம் வரைக்கும் ஃபுல் பிளெட்ஜாக சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய். இந்த அமௌண்ட்டை நல்லா மைண்டில் வச்சுங்க, இதுதான் இந்த கண்டென்ட்ல முக்கியமான மேட்ரே. 30,000 ரூபாய் அப்படின்றது. இந்த ஹேமா மீனாவுக்கு அந்த ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதில் இருக்க ஒரு சீனியர் என்ஜினியர் கூட ஏதோ தொடர்பு இருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு இவங்களோட கணவருக்கு சந்தேகம் வளர்த்துட்ருக்கு. அது ஒரு கட்டத்தில் வாய்க்கா தகராறு அது இதுன்னு பெருசாக மாறி இவங்களுக்கும் அவங்க கணவருக்கு இடையில டிவோர்ஸே ஆகிடுச்சு. ஸோ கணவர் பிரிஞ்ச பிற்பாடு ஹேமா தனிமையில் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே லோக்கலில் இருக்க மக்கள்லாம் இருப்பாங்கள, அவங்கக்கிட்டலாம் அந்த பக்கம் போயிட்டு வரும்போதெல்லாம், நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், நான் ஏதோ சாதாரண அசிஸ்டன்ட் என்ஜினியர் நினைப்பீங்க, நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அது இதுன்னு பாவலா பண்ணி தன்னை கொஞ்சம் பெருசாக இதில் காமிச்சிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக இவங்களாம் வாலண்டியர் எப்படி ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதுப்போலாம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கை முறை அந்த அளவுக்கு இருக்குது. 30,000 சம்பளம் வாங்குற ஒரு அரசு ஊழியர் வாழ்கிற வாழ்க்கையாது அப்படின்னு அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் பல பேர் அரசல புரசலாக பேசியிருக்காங்க. அவங்க வாய் அடைக்கிறதுக்கு தான், நான் சாதாரண ஆஃபீஸர்லாம் இல்லை, ஐபிஎஸ் நல்ல சம்பளம் எனக்கு, அந்தளவுக்கு சம்பாதிக்கிறனால தான் இந்தளவுக்கு நான் வாழ்கிறேன்ற மாதிரி அவங்க அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வயிற்றுச்சல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு. ஒருத்த கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டா அவன் நாசமாக போகணுன்ட்டு அவனை வாழ்த்துற மாதிரி வை வாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருக்க தானே செய்கிறாங்க. இங்கே அதாங்க மெயினான ஒரு பிரேக் த்ரூவே. என்ன நடந்திருக்கு, கடந்த 2020 வருஷம் ஒரு புகார் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த புகாரை பதிவு பண்ணது வேறு யாரும் கிடையாது, இந்த ஹேமா மீனா இருக்காங்களே அவங்களோட அங்கிள் பையன், அந்த அங்கிளோட மகன் தான் அந்த புகாரையே கொடுத்துருக்காரு பொறாமையின் காரணமாக. இந்த பொண்ணு நான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகாரில் என்ன சொல்லிட்டாப்ல, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து ஹேமா மீனா என்னென்னமோ பண்ணுறாங்க போல இருக்கு, கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்க அது இதுன்னு அந்த புகார்லாம் பதிவு பண்ணிட்டாரு. ஆரம்பத்தில் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் இந்த புகார் சார்ந்து பெருசாக ஆக்ஷன் எடுக்கலை, அவங்க ஏதோ வயிற்றுச்சலை பண்ணியிருக்கான் அப்படி தான் நினச்சாங்க. இந்த ஒரு சந்தேகம் போயிட்டு இருந்த அதே நேரத்தில் இவங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிகள்லாம், ஏன்னா இவங்களும் ஒரு பெரிய ஹையர் பொசிஷனில் இருக்காங்களே ஹேமா மீனாவும், அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த ஒரு புகாரை ஒன்றுமே இல்லாமல் மாற்றிடுறாங்க. ஆனால் உண்மை வெகு நாட்கள் தூங்கியே இருக்காதல, விடிச்சு வெளியே வரல, அது இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு. இந்த லோக் ஆயுக்தா எஸ்பிஇ, அதாவது லோக் ஆயுக்தா ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த அதிகாரிகள் அந்த குற்றம் சாட்டப்பட்ட பெண்மணி இருக்காங்களே ஹேமா, அவங்களோட வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேரும் பேசுகிறாங்க புகார் வரைக்கும் வந்திருக்கு, இவ்வளோ மாதங்கள் கிடப்பிலேயே இருக்குது, என்ன தான் உண்மை இருக்கும், வீட்டுக்கு போனால் தெரிஞ்சிருமேன்னு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறதுக்கு தயாராகிறாங்க. சரி டைரெக்டாக ஆஃபீஸர்ஸ்னு போனால் உஷாராகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே சோலார் பேனல் இருந்திருக்கு, அது ஏதோ பழுதாயிடுச்சு போல இருக்கு. அந்த பழுதை சரி பண்ணுற ஒரு சில ஊழியர்களாக இவங்க போயிருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்த்த எல்லா அதிகாரிகளுமே ஷாக்கு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் அதிகாரிகள் கிடையாது, ஏதோ உள்ளே அந்த சோலார் பேனலை சரி பண்ண வந்திருக்காங்க சாதாரண ஊழியர்கள். இவங்க மட்டும் அதிகாரிகள்னு அந்த வீட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணவங்க தெரிஞ்சிருந்தா உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா ராஜா வாழ்க்கை கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதை அங்கே அதிகாரிகள் நேரிலேயே பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு 30,000 சம்பளம் வாங்குகிற ஒருத்தவங்களால் எப்படி இப்படி வாழ முடியும்னு மிரண்டுட்டு இருக்காங்களாம். ஒரு சின்ன கணக்கு போட்டுடலாம், அதுக்கப்புறம் கண்டென்ட்ல தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நிறைய அதிர்ச்சியான தகவல்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஹேமா மீனா 2011 2022 வரைக்கும் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ ஒட்டுமொத்தமாக 11 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. மாதம் 30,000 ரூபா சம்பளம், ஒரு வருஷத்துக்கு மொத்த சம்பளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 360,000 ரூபா. இதே 11 ஆண்டுகளுக்கு மொத்த சம்பளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 39,60,000 ரூபா. இதில் அவங்க மூச்சு பிடிச்சி பாதிக்கு பாதி செலவு பண்ணி பாதிக்கு பாதி பணத்தை சேர்த்து வச்சுருந்தா கூட 1,980,000 மட்டும்தான் கையில் பணமாக இருந்திருக்க முடியும். அதை வச்சு பெருசாக என்ன வளர்ந்துருக்க முடியும் யோசிச்சு பார்க்க முடியுதா? ஆனால் ஒரு பெரிய மல்டி மில்லியனர் நினச்சா எப்படி வாழ்வாரோ அதை விட ஒரு படி மேலே வாழ்ந்திருக்காங்க இவங்க. இப்போ அந்த அதிர்ச்சிகரமான தகவல்களை சொல்கிறேன். போபாலில் 20,000 சதுர அடிக்கு ஒரு பெரிய நிலத்தை ஹேமா அவங்களோட அப்பா பேரில் வாங்கியிருக்காங்க. வாங்கின அந்த நிலத்தில் ஒரு பெரிய பங்களா 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டியிருக்காங்க.
ஏன்பா 1 கோடி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சென்னையில் ஒரு பங்களாவை கட்டுறது வேறு இந்த அமௌண்ட்டுக்கு, இதுவே இந்த இன்டீரியர் சைடில் கிராமப்புறங்களாக போயிட்டு கட்டுறது வேறு, வித்தியாசம் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ 1 கோடி ரூபா செலவு பண்ணி பெரிய பங்களா கட்டிட்டாங்க. இந்த பங்களாவில் 35-40 ரூம்ஸ் இருக்குது, அறைகள் மட்டுமே சொல்கிறேன். அவ்வளோ பெரிய பங்களாவில் யார் தங்கியிருக்கா? இந்த மகாராணி ஹேமா மீனா மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. வேலையாட்கள் தவிர்த்து வேறு யாரும் கிடையாது. ஆடம்பர பொருட்கள் அந்த வீடு முழுக்கவே நிறைஞ்சிருக்கு. ரேவ் பார்ட்டிலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு சில இடங்களில் பேனே பண்ணியிருப்பாங்க. அப்பேற்பட்ட ரேவ் பார்ட்டிஸ்க்காகவே 2 தனி ரூமை ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் இறக்குமதி பண்ணப்பட்ட சிகரெட்ஸு, ஒயின் பாட்டில்ஸு, இன்னும் நிறைய லிக்கர்ஸு உள்ளே பார்க்க முடியுது. லோக்கலில் விற்கிறதெல்லாம் மேடம் யூஸ் பண்ணுறதில் போல இருக்குது, ஃபுல்லாக வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறது மட்டும்தான். 20-க்கும் மேற்பட்ட லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ், அதிலே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் தார் மாதிரி ஒரு 7 சொகுசு கார்கள் அவங்களுக்காக மட்டும் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த பிக்கப் வேன்ஸ் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், டேங்கர்ஸாக இருக்கட்டும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இன்னும் அவ்வளோ வாகனங்கள் உள்ளே இருந்திருக்கு. டிராக்டர்ஸ்லாம் உள்ளே பார்க்க முடிஞ்சிருக்குங்க, அதுதான் ஹைலைட்டு. எல்லாமே புதுசு புதுசாக வேறு இருந்திருக்கு. இது எல்லாத்தோட கொடுமை என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு டிவி வாங்குறதா இருந்தால் எவ்வளோ பெருசு வாங்குவீங்க? நம்ம பசங்களாம் ஒரு 32-இன்ச் டிவி வாங்கணுன்றதே பெரிய கனவாக இருக்கும், ஸ்மார்ட் டிவிலாம். ஆனால் ஹேமா மீனா வாங்கியிருக்காங்க பாருங்க, 30 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு டிவி வாங்கியிருக்காங்க. நம்ப முடியுதா? வெறும் பாருங்கள் ஃபோட்டோ எவிடன்ஸு, உள்ளேருந்து கலெக்ட் பண்ணப்பட்டது தான். 97-இன்ச் டிஜிட்டல் சைனேஜ் டிவிங்க கொரியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரைட்டு. இன்னொரு வேலையை பார்த்துருந்தாங்க அவங்க, 100-க்கும் மேற்பட்ட நாய்களை வளர்த்துருக்காங்க. எல்லா நாய்களுக்கும் ஒரே இடத்துல போட்டு டம்ப் பண்ணாமல் கூண்டுகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கூண்டுமே அவ்வளோ எக்ஸ்பென்சிவ், எல்லாமே சொகுசு கூண்டுகள். வாயிலாக பிராணிகளுக்கு பண்ணுறாங்க நல்ல விஷயம், யார் காசில் பண்ணுறாங்க அதாங்க மேட்ரு. இந்த 100-க்கும் மேற்பட்ட நாய்கள் இருக்குல்ல, இதில் பெரும்பாலான நாய்கள் இந்த ஃபாரின் பிரீட்ஸ்னு சொல்லுவாங்க, வெளிநாடுகளிலேருந்து இறக்குமதி பண்ண போகிறலாம் அந்த நாடுகளோட இனங்கள், அந்த நாய்கள் தான். பிட்புல்லாக இருக்கட்டும், டாபமேனாக இருக்கட்டும், இன்னும் நிறைய நாய்கள் உள்ளே பார்க்க முடிஞ்சுது. ஒரு மனுஷனுக்கு தனியாக ஒரு கழிவறை இருக்குது அப்படின்னாலே பெரிய விஷயம். ஆனால் இங்கே என்ன தெரியுமா, அந்த வீட்டில் ஒவ்வொரு நாய்களுக்காகவும் செப்பரேட்டாக கேபின்ஸு, இது இல்லாமல் ஒவ்வொரு நாய்களுக்கும் செப்பரேட்டாக பாத் டப்புலாம் இருக்குது. நாய்கள் குளிக்கிறதுக்கு சின்ன ஸ்விம்மிங் பூல்னு நினச்சிக்கோங்களேன், இந்த ஒன்று தவிச்சு எல்லா நாய்களுக்கும் கிடையாது, ஒவ்வொரு நாய்களுக்கும் ஒவ்வொரு டப்பு. இதை விட கொடுமை என்ன தெரியுமா, இந்த நாய்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக 2,50,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு மிஷினியே தனியாக வாங்கி உள்ளே வச்சுருக்காங்க. அதில் தான் ஃபுல்லாக உணவு தயாரிக்கப்பட்டு நாய்களுக்கு பரிமாறப்பட்டுருக்கு. நாய்களோடு விட்டாங்களா இல்லையே, ஒரு பெரிய பால் பண்ணை கூட இவங்க ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த வெளிநாட்டு மாட்டு இனங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இதுமாரி நிறைய மாடுகளை உள்ளே வச்சுருக்காங்க. 70-க்கும் மேற்பட்ட பசுக்கள் உள்ளே இருந்திருக்கு. இந்த எல்லா மாடுகளையும் சொகுசு பண்ண வீட்டில் வச்சு அவங்க பராமரிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்த அந்த அதிகாரிகள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அடுத்த கட்ட அதிர்ச்சி எங்கே போகிறாங்கன்னா, இந்த ஒரு இடத்துல போபாலில் மட்டும் இவ்வளோ இருக்குன்னா அப்போ மத்திய பிரதேசில் மற்ற பகுதிகளை நம்ம ரைடு பண்ணால் எவ்வளோ சிக்கம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியாக போகிறாங்க. இந்த போபாலை தவிர்த்து இன்னும் 2 முக்கியமான இடங்களை ரைட் பண்ணுறாங்க, அங்கேயும் நிறைய விஷயங்கள் சிக்குது. இவங்க வளைச்சு சொத்துக்களை வாங்கி போட்டிருக்காங்க பல பகுதிகளில், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கைப்பற்றுறாங்க. 100,000 மதிப்பிலான அரசு உபகரணங்கள் உள்ள இருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மக்கள் நல திட்டங்களுக்காக ஒரு சில பொருட்களை ஒதுக்குவாங்கள, விவசாயம் சார்ந்த பொருட்கள்ல அரசு, அதெல்லாம் மேடம் ஆட்டையை போட்டு வந்துட்டு இருக்காங்க, அவங்களோட பொருட்களை மாத்திட்டு இருக்காங்க. இதுல விவசாய பொருட்கள் இருக்குல்ல, அது வந்து 60 டைம்ல தேவையான இயந்திரங்கள்னு எல்லாமே உள்ள இருந்திருக்கு. விவசாய பொருட்களை விடுங்க, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சார்ந்து தகவல் வெளியே போயிடக்கூடாது அவங்க மூலமானு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. இந்த செல்போன் ஜாமர்ஸ் இருக்குல்ல, இந்த டிவைஸ் எல்லாம் அந்த பண்ண வீடுகளை சுற்றி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க ஹேமா மீனா. எவ்வளோ யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் மேலே ஹைலைட் என்ன தெரியுமா, ஒட்டு மொத்தமாக அங்கே ஹேமா மீனாக்காக ஒர்க் பண்ணுற சர்வன்ஸ் இருப்பாங்களே அவங்க எண்ணிக்கை 20 பேருங்க, ஒரு பெண்ணுக்கு ஒர்க் பண்ண 20 பேர். அந்த 20 பேரும் ஹேமா கூட எப்படி தெரியுமா கம்யூனிகேட் பண்ணிப்பாங்களா, செல்ஃபோன்ஸ்லாம் கிடையாது, ரெக்கார்ட்லாம் பண்ணுவாங்களா அதனால் செல்ஃபோன்ஸ்லாம் கிடையாது, வாக்கி டாக்கி. கவர்மெண்ட்டில் வாக்கி டாக்கி அதிகமாக அதிகாரிகள் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் அதிகமாக பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்களா, இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்குற மக்கள் நீங்களே தலை சுற்றி போயிருப்பீங்க. என்னப்பா மாதம் 30,000 வாங்குகிற ஒரு அரசு ஊழியர்னா வீட்டில் உடஞ்சி போன ஃபேனோ கோட் ரெஸ்ட் ஏதோ சின்ன வீடோ இப்படி தான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்படி தான் வாழ முடியுமான்னு சொல்லிட்டு இதே அதிர்ச்சி அங்கேருந்து அரசு அதிகாரிகளுக்கும் போனால் அவங்களுக்கும் ஒரு டெம்டேட் ஆகிட்டுருக்காது, இப்படிலாம் வாழ முடியுமான்னு சொல்லிட்டு இதுதான் அங்கே நடந்திருக்கு. இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, கணக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து ரொக்கம் எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போடுறாங்க. அப்போ உண்மை வெளியே வருது, இவங்களோட உண்மையான வருமானத்தை விட 232% அதிகமாக இவங்க சொத்து சேர்த்துருக்காங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பறிமுதல் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் அண்ட் நகைகள் முதலீட்டு ஆவணங்கள்னு எல்லாத்தையும் சீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இப்போ சீஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான், இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் ஒன்றுனா வெளியே வரும்.
ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நேரில் பார்த்துட்டு மலைச்சி போன அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்க ஹேமா மீனா கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க, எப்படிமா நீ இவ்வளோ சம்பாதிச்ச? ஏன்னா நீ இருக்கிறது ஒரு அசிஸ்டண்ட் என்ஜினியர், ரொம்ப ஒரு நடுத்தரமான போஸ்ட் தான், அந்த போஸ்ட்டில் இருந்துட்டு எப்படி இதெல்லாம் சம்பாதிச்ச அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைங்க இதெல்லாம் நான் சம்பாதிச்சது கிடையாது, என்னோடய அப்பா வாங்கினது. அந்த லேண்டு கூட பார்த்தீங்கன்னா எங்களோட அப்பாவோட பேரில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் என்னோடய சகோதரர் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது அப்படின்னு குடும்பத்தினர் நோக்கி கேட்க அமைச்சிட்ருக்காங்க. எந்த ஊரில்ப்பா சகோதரர் இவ்வளோ பெரிய டிவி, இவ்வளோ வாகனங்கள் இதெல்லாம் வாங்கி கிஃப்டாக கொடுக்குறாங்க? ராஜாராணி காலத்தில் கேள்விப்பட்டிருப்பதெல்லாம் சீதரன் சொல்லிட்டு இந்த காலத்தில் நம்ப முடியலையன்ட்டு அதிகாரிகள் நோண்ட ஆரம்பிச்சிட்ருக்காங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தான் உண்மை ஒன்றுனா வெளியே வருது. இந்த பொதுமக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் ஒதுக்கப்படலை, அரசு திட்டங்கள், அதுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தில் கொஞ்சம் கை வச்சுருக்காங்க அண்ட் பொருட்கள்லையும் கை வச்சுருக்காங்க. ஒன்று, ரெண்டாவது தன்னோட சொத்தாக எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம மாட்டுவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் குடும்பத்தினர் பேரில் ஒவ்வொரு சொத்தையாக வாங்கி போட்டிருக்காங்க. இந்த விஷயமெல்லாம் வெளியே வந்து கரெக்டாக 24 மணி நேரத்தில், அதாவது அந்த ரெய்டு நடந்து கரெக்டாக 24 மணி நேரத்துக்குள்ளேயே இவங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ விசாரணை கோணம் பார்த்தீங்கன்னா மூன்றாக பிரிஞ்சிருக்குங்க. அதில் மொதல் கோணம், இந்த நாய்களெல்லாம் உள்ளே வளர்த்துருக்காங்களே, அந்த நாய்களுக்கு மது கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்ற விசாரணை கோணம் பெருசாக எழுந்திருக்கு. இப்போது ஏதோ மெடிசன் பர்பஸ்க்காக கொடுத்த மாதிரிலாம் சில அரசியல் பொருட்களாக தகவல் வெளியே வந்துட்டுருக்கு. மது மெடிசன் ஆகுமா, என்ன முட்டாள்தனம் இது? ஸோ இதை சார்ந்த ஒரு பெரிய விசாரணை இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது விசாரணை கோணம், இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் இதில் தொடர்பு இருக்கா? இது போல் சொத்துக்கள்லாம் வாங்கி போடுறது, அரசோட பணத்தை கையாடுறதில் வேறு எதனா ஆட்களுக்கும் தொடர்பு இருக்கா? அவங்க இவங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களா இல்லையா? இதை சார்ந்த ரெண்டாவது விசாரணை கோணம். மூன்றாவது விசாரணை கோணம், இவங்கள மாதிரியே வேறு எந்தெந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இது போல் நடந்துகிட்டு இருக்கு, இல்லை இவங்களை யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை இவங்க யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா? இது மூன்றாவது விசாரணை கோணம். நான் முதல்ல அந்த பறிமுதல் பண்ணப்பட்ட சொத்துக்கள் மதிப்பு 7 கோடி ரூபான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அதில் உண்மை என்னன்றது அந்த ரைடு பண்ண அதிகாரிகளுக்கே பெருசாக தெரியல. இது நானாக கசிஞ்ச தகவலாக சொல்லலைங்க. இந்த போபால் லோக் ஆயுக்தாவோட எஸ்பி மனு வியாசிய பதிவு பண்ணுறாப்புல என்ன சொல்கிறாரு, உண்மையான சொத்து மதிப்பு என்னன்றது இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் பார்த்த வரைக்கும், கண்ணில் பார்த்த வரைக்கும், சீஸ் பண்ண வரைக்கும் இவ்வளோ தெரியாமல் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இந்த சொத்து மதிப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் இருப்பாங்களே அவங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படுதுன்னு அழைப்பு விடுத்திருக்காங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம், இவங்க நாய்களுக்கும் அந்த மாடுகளுக்கும் பண்ணியிருக்காங்களே பெரிய விஷயம், பெரிய மனசு, அப்படி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஹட்ஸ் ஆஃப், பாராட்டுறோம். ஆனால் அதை தானாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம மனப்பூர்வமாக பெருசாக பாராட்டலாம். மக்களோட வரிப்பணம் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இவங்க சிக்கிட்டாங்க. சிக்காமன்னு எத்தனை அரசு அதிகாரிகள் இது போல் போர்வையில் போத்திட்டு அழைஞ்சிட்டு இருப்பாங்க. நான் இந்த ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸர்னு ஊர் ஃபுல்லாக பவுல காமிச்சிக்கிட்டு அப்பா அம்மா பேரில் சொத்துக்களை வாரி போட்டுக்கிட்டு மக்கள் பணத்தை எடுத்து அவங்க பணமாக செலவு பண்ணிக்கிட்டு இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்களோ. ஸோ லோக் ஆயுக்தா இருக்கிறதுனால ஓகே, அதுவும் இல்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், நமக்கெல்லாம் வைத்தறிச்சலை கொடுக்கக்கூடிய விஷயம் தான், வெயிலில் மழையில் ஃபுல்லாக அலைஞ்சி முட்டை தூக்கி அந்த வேலை இந்த வேலைன்னு சின்ன சின்னதாக செஞ்சு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிற தொழிலாளி கூட மறைமுகமாக கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டிக்கிட்டு தான் இருக்கான். அவள் எப்படியா கட்டுறான்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கான விஷயம், ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட அதில் டேக்ஸ் இருக்குது, இன்க்ளூசிவ் தான், எக்ஸ்க்ளூடு கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அவனை டேக்ஸை மறைமுகமாக கட்டிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ அவன் அவளை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே முழுசாக அனுபவிக்காமல் அதே கவர்மெண்ட்டுக்கு வரியாக ஒரு பங்கு போகுது அப்படின்னா அந்த பணத்தை வச்சு கவர்மெண்ட் மக்கள் நலன் சார்ந்த எதனா விஷயம் பண்ணுறதுக்காக தான் செலவு பண்ணுவாங்க. ஆனால் அப்பேற்பட்ட மக்கள் நல்வாழ்வு சார்ந்து செலவிட வேண்டிய பணம் எங்கெங்கே போயிருக்கு பாருங்க. நாய்களுக்கு உணவு தயாரிக்க ஒரு யந்திரம், வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ரேவ் பார்ட்டிக்கு 2 ரூமு, எப்படி செலவாக இருக்குது பார்த்தீங்களா? நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம், ஹேமா கிட்ட விசாரணை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு ஒரு நாளாக கடக்க கடக்க தான் உண்மையான நம்பர்ஸ் என்னன்றதே தெரிய வரும், எவ்வளோ ஆட்டையை போட்டிருக்கான்ற உண்மையே புரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம், அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.